இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நியூஸ் என்ன அப்படி பார்க்கும்போது, தமிழ் சினிமாவில் ரஜினி, விஜய், அஜித் இது மாதிரி பல முன்னணி நடிகர்கள் படங்கள் நடித்து நகைச்சுவையோடங்கள் நடித்து ஃபேமஸ் ஆனவர் தான் தாடி பாலாஜி. தமிழ் சினிமாவில் பல படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்து ரசிகர் மத்தியில் தனக்குன்னு இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்ல முடியும். நடுவில் சினிமா துறை விட்டு ஒதுங்கியிருந்த இவர் அதுக்கப்புறம் விஜய் டிவி பக்கம் வந்திருக்காரு. விஜய் டிவியில் எக்கச்சக்கமான ரியாலிட்டி ஷோக்களை கலந்துக்கிட்டு ஜட்ஜாகவும் இருக்காரு, போட்டியாளராகவும் இருந்து வந்துட்டு இருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தான் மக்கள்கிட்ட இன்னும் ஃபேமஸ் ஆனார். இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் ஜோடிகள் அப்படிங்கிற நடன நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட தாடி பாலாஜி புதுசாக BMW சொகுசு கார் ஒன்று வாங்கியிருக்காராம். புதிய கார்கிட்ட எடுத்த ஃபோட்டோ ஒன்று அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு பண்ணிக்கிட்ட தாடி பாலாஜி அதில் ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காரு. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது அப்படிங்கிற மாதிரி நெகிழ்ச்சியோடு பதிவு போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான விஜய் டிவி பிரபலங்கள், அதுலேயும் குறிப்பாக குக்குவித்து கோமாளி புகழ், சரத், ஈரோடு மகேஷ், ஜாக்லின் இது மாதிரி பல பேர் கூட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கார் வாங்கியிருந்தாங்க. அந்த வகையில் அவங்க எல்லாருமே இப்போ தாடி பாலாஜியை வெல்கம் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை கமெண்ட்களாக பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தாடி பாலாஜி ஒரு ரெட் கலரில் BMW கார் வாங்கியிருக்காரு, ஒரு சொகுசு காரை வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ பல பேர் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில் இப்படி பாசிட்டிவான கருத்துக்கள் வந்துட்டு இருந்தாலும் பொய்யான வதந்திகளை பரப்புகிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு சில பேர் தாடி பாலாஜி விபத்தில் சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பர ஆரம்பிச்சுது. இதை கேட்ட அவரோட நண்பரும் விஜய் டிவி பிரபலமாக இருக்கக்கூடிய ஈரோடு மகேஷ் தாடி பாலாஜி எந்த விதமான விபத்துலையும் சிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி பரவக்கூடிய வாந்திக்கு இப்போ முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காரு. இந்த ஒரு செய்தி இப்போ தாடி பாலாஜி ரசிகர் மத்தியில் கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய விஜயவாக இருந்தவங்க தான் விஜய் அர்ச்சனா. இவங்க இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்கள் மனத்தை ரொம்ப இடம்பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்க அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா மறுபடியும் ஷூட்டிங்கில் கலந்துருக்காங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான காமெடி டைம் நிகழ்ச்சி மூலயமா ஒரு தொகுப்பாளர் அறிமுகமானவங்க தான் அர்ச்சனா. அதுக்கப்புறம் விஜய் டிவி, சி தமிழ், புதுயுகம், கலைஞர் டிவின்னு சொல்லி பல தொலைக்காட்சிகளை பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. கடந்த வருஷம் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக கலந்துக்கிட்டு மக்களோட கவனத்தை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவிலையும் எக்கச்சக்கமான நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அர்ச்சனா அவங்களுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க யூடியூப்ல பேசக்கூடிய அர்ச்சனா தனக்கு தொடையில 16 தயிர்கள் போடப்பட்டிருக்கிறதாகவும் நீண்ட நேரம் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதனால மறுபடியும் டிவி ஷோலாம் ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மாதிரி தெரிவிச்சாங்க. அதே சமயம் படப்பிடிப்புக்கு வந்தால் தொடர்ந்து 15-16 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதால இப்போதைக்கு விஜய் டிவியில் வரக்கூடிய எந்த ஒரு ஷோவையும் தொகுத்து வழங்க மாட்டேன் அப்படின்றத ஓப்பனாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ லாங் கேப்க்கு அப்புறமா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஒரு விளம்பர படத்தில் நடிச்சிருக்காங்க ரோபோ சங்கரோட சேர்ந்து, அதை வந்து ஒரு கேப்ஷனாக கொடுத்து ஐ எம் பேக் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப டீசெண்டாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு பல பேர் இப்போ வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.